பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு எழுதலாம் அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வி ஆண்டு அதாவது இப்ப இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வு பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க அப்படி தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை வழியா மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு வழங்க போறாங்க மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு வழங்க போறாங்க செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட்டும் மீதம் உள்ள ஐம்பது பர்சன்ட்ல அரசு பள்ளி தனியார் பள்ளி மாணவர்களும் சேர்ந்து தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுல பாத்தீங்கன்னா மொத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது மீதி இருக்கக்கூடிய எழுநூற்றி ஐம்பது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசனுடைய பத்தாம் வகுப்பு நிலையிலான பாடத்திட்டம் தான் இதுக்கு வந்து சிலபஸ்ஸு கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் அதாவது வந்து அப்செக்டிவ் டைப் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த தேர்வு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுல அதாவது இப்போ தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பயிலும் அதாவது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எந்த பள்ளியில படித்தாலும் சரி பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா டிஜிஇ டாட் 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 டிஎன் ஜிஓவி ஐஎன் அந்த இணையதளத்தில் இருக்குது அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் டேட் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணத்தோட சேர்த்தி அதாவது ஐம்பது ரூபாய் தேர்வு கட்டணம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அல்லது உங்க ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட நம்ம அந்த விண்ணப்பத்தை ஒப்படைக்கணும் தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபாய் இருபதாம் தேதிக்குள்ள விண்ணப்பத்தை கொடுத்துருங்க விண்ணப்பம் இந்த வெப்சைட்ல இணையதளத்தில் இருக்குது அல்லது பள்ளியில தலைமை ஆசிரியர்கிட்ட அல்லது பிரின்சிபால் கிட்ட கேட்டாவே கொடுப்பாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ தமிழ் மொழியில ஆர்வமா இருக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் விண்ணப்பம் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பம் இருக்கு இந்த நோட்டிபிகேஷனும் இருக்குது ஸோ விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஓட்டணும் உங்களுடைய எமிஸ் ஐடி நம்பர் கொடுக்கணும் பெயர் பாலினம் பிறந்த தேதி என்ன வகுப்பினம் மாற்றுத்திறனாளியா இல்லையா தந்தை பாதுகாவலர் பெயர் அவங்களோட செல்போன் நம்பரு பள்ளியினுடைய முகவரி மாணவருடைய முகவரி அப்புறம் மாணவர் கையொப்பம் போட்டு உங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தலைமை கிட்ட ஐம்பது ரூபாயோட சேர்த்து கொடுக்கணும் ஸோ தற்போது பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் நன்றி